ஏண்டா எதிர, இப்போ சாப்பிட்டு நீ கிளம்புனா சரியா இருக்குமா? சரியா இருக்குண்ணா. நைட் அவனை எங்க போக சொல்றியா? ஏய், கடை விஜயமா போக வேண்டியது இருக்கு. இன்னைக்குமா? ஆமா. நானும் போகவா? வேணாம், நீ இங்கேயே இரு. என்ன ஜீவா? நான் கடையில பெரிய தப்பு பண்ணிட்டேன் மீனா. அந்த கடையத்தான் விடேண்டா. இல்ல மீனா, மனசு ஒரு மாதிரி இருக்கு. நீ எனக்கு தாலி கட்டினதுக்கு பதிலா அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு தாலி கட்டிருக்கலாம். எப்ப பாரு கடை கடை கடைன்னு ரொம்ப கொடியா இருக்கு எனக்கு. ஏய், அதானே மீனா நமக்கு எல்லாமே. நமக்கு இல்ல, உனக்கு. கொஞ்சமாவது நீ ரொமான்டிக்கா இருக்கியாடா. சாரி, எங்க அப்பாவும் தான் பிசினஸ்ல இருக்காரு. அவர் ஒரு நாளும் வேலை விஷயத்த வீட்டுல வந்து பேசினதே இல்ல தெரியுமா. நீங்க என்னடா எப்ப பார்த்தாலும் கடையை பத்தியே பேசுறீங்க, எல்லா நேரத்திலயும் வேலையே யோசிக்கிறீங்க. பர்சனல் லைஃபுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கவே மாட்டீங்களா? சாரி மீனா, ஐ லவ் யூ சோ மச். ஆத்தாடி, என்ன வெளியில மழைகிழ பெய்தா என்ன? ஏய், இதை நான் சொல்லன்னு சொல்ல போறியா? எங்க சொல்ற? நீ ரூம்குள்ள வந்து பொட்ல மட்டும் தான் போடல, அவ்வளோ மொக்க போடுற நீ. சாரி ஜீவா, வீட்ல உங்க அண்ணன் எல்லாம் அவரோட பர்சனல் லைஃப எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றாரு தெரியுமா? மார்னிங் லேட்டா தான் இங்க இருந்து கிளம்புறாரு, அது வரைக்கும் உங்க அண்ணி கூட பேசிட்டு இருக்காரு. நைட்டும் எவ்வளவு நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆனா அவங்களுக்கே அவ்வளோ பேசுறதுக்கு இருக்குன்னா நமக்கு எவ்வளோ பேச இருக்கும். இதெல்லாம் யோசிக்கவே மாட்டியாடா? அப்படி இப்படி அங்க எங்கன்னு சுத்தி எங்க அண்ணனே திட்டுறியா நீ? டேய், நான் எங்கடா திட்டின? அவரை பத்தி உனக்கு புரிய வச்சேன். எல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா அது போதும். உங்ககிட்ட இதுக்கு தாண்டி அன்பா பேசுறதே இல்லை. உடனே சாம்பிராணி போட ஆரம்பிச்சிடற. இப்படியே இருந்தா கண்டுக்கவே மாட்டான். நாமளே போவோம். ஜீவா, சாரிடா. நம்மளை பத்தி மட்டும் பேசு மீனா, தேவையில்லாம எதுக்கு அவகளை பத்தி பேசுற? சரி, நான் உனக்கு கேட்கவா? உனக்கு என்ன பிடிக்குமா இல்ல இங்க இருக்கிற மத்தவங்களை தான் பிடிக்குமா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? பதில் சொல்லுடா. எல்லாரையும் தான் பிடிக்கும். யார ரொம்ப பிடிக்கும்? எல்லாரையும் தாண்டி பிடிக்கும். யார ஃபர்ஸ்ட் பிடிக்கும்? உன்னை. அவங்க எல்லாரையும் தான் பிடிக்கும். ஒருத்தரை சொல்லு. ஒன்னு சொன்னா நம்ம அம்மா சண்டையை போடுவேன். அவகளன்னு சொன்னா ஏன் என்னைய பிடிக்காதுன்னு சொல்லி அதுக்கும் சண்டையை போடுவேன். அதுக்கு தானே கேட்கிறவ? உனக்கு எங்க என்ன பிடிக்க போகுது? அதானே இந்த ஆரம்பிச்சிட்டல்ல, கொஞ்சம் அமைதியா இரு. அப்பா அப்பாரு ஏதாவது பேசிக்கிட்டு. நான் மட்டும் இந்த வீட்டுல எதுவுமே பேசக்கூடாது. யார பத்தியும் பேசக்கூடாது, ஜீவாவை பத்தியும் பேசக்கூடாது. ஏன் என்ன பத்தியே பேசக்கூடாது? பேசாம இன்னுமே என் வாயில பிளாஸ்டரி ஓட்டிக்கிறேன்.
தூங்கலையா? தூக்க வரலதானா? மாமா, நீங்க ஒன்னத்துக்கும் கவலைப்பட மாட்டிய. இப்ப நீங்களே கவலைப்படுறத பார்த்தா பயமா இருக்கு மாமா. கவலை எல்லாம் படல. அடுத்தடுத்து ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சரக்கலாம சிக்கல மாட்டிக்கிறது வியாபாரத்துக்கு நல்லது இல்லைதானா? நம்ம மொத்த வீடும் கடையை நம்பித்தான் இருக்கு. இப்ப தம்பிகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சீக்கிரமே எல்லாத்தையும் சரி பண்ணணும் தானோ. கொஞ்சம் பிசுங்கினா கூட மொத்தமா தப்பா இருந்தானோ. இப்படி சரக்கு தீர தீர வாங்கிட்டு இருந்தோம்டா நமக்கு கட்டுப்படி ஆகாது. நிரந்தரமான ஸ்டாக் இஷ்யூலாம் கண்டுபிடிக்கணும், அதை சரி பண்ணணும். சரியாயிடும் மாமா. தானா எனக்கு கொஞ்சம் டீ தரையா? எடுத்துட்டு வரேன் மாமா. தானா பால் இருந்தா கூட எடுத்துட்டு வா. சரி. தானா டீ எடுத்துட்டு வா. அண்ணா ரெண்டு டீ போடுங்க. சரிங்க சார். இப்போ என்ன மாமா பண்ணுறது? மாப்பிள்ள சரக்கு அங்கே கேட்டிருக்க. மாப்பிள்ள ரெண்டு மூணு நாளாக தரேன்னு சொல்லியிருக்கானுங்க. இன்னும் ரெண்டு மூணு தெரிஞ்ச இடம் இருக்குது, கேட்டுருவோம். பார்க்கலாம் மாப்பிள்ள, ஏதாவது பண்ணித்தானே ஆகணும். இந்தாங்க சார். மாப்பிள்ள தெரிஞ்ச இடம் என்ன இருக்கு மாப்பிள்ள? போய் பேசி பார்ப்போம். நம்ம இவ்வளோ இடம் அலைஞ்சிருக்கோம், ஒரு இடம் கூட செட் ஆகலையே. ஏன்தானா நான் எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிற வேண்டிய போய்த்தானே அந்த வீட்டில் எல்லோரும் நிம்மதியாக தூங்குறாங்க. இப்படிலாம் பேசாதியா மாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. தானா நான் கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். மாமா மணி 3:30 ஆகுது, இந்த நேரத்தில் எங்கே போறியா மாமா? இங்கே தூக்கம் வர மாட்டேங்குது, கொஞ்சம் கடை வரைக்காவது போயிட்டு வந்துடுறேன். இப்போ வா. மாமா வேண்டாம் மாமா, காலையில் போய்க்கலாம். சொன்னா கேளு. போ, போய் சட்டையை வண்டி சாவி எடுத்துட்டு வா. தானா இது வர மாமா. மாப்பிள்ள வணக்கண்ணே. வணக்கம் ஜெகா சார். மாப்பிள்ள நான் சொன்னேன்ல ஸ்டாக்கிஸ்ட். அப்படியே அண்ணே ஒரு டீ. நான் போடுறேன். தம்பி யாரு? என் மாப்பிள்ள சத்தியமூர்த்தி தம்பி. அப்படியா?
வழக்கமாக எப்பயும் எடுக்கிற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அதான் இப்படி வந்து. ஒரு விஷயம் தம்பி, காசெல்லாம் கரெக்டாக வந்துடணும், காசு வரலன்னா அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காதுண்ணே, எங்களுக்கு பொருள் தரமாக இருக்கணும் அவ்வளோதான். ஆனால் சரக்கு வர ஒரு வாரம் ஆகும், கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ண்ணே. சரிங்க சார், நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். மற்ற விஷயத்த சரக்கு ரெடியானதும் பேசிக்கலாம். சரி, வரேன் சார், வரேன். மாப்பிள்ள கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். மாப்பிள்ள ரெண்டு மூணு நாளாக தருவோன்னு சொல்கிறார்ல, ஆனால் மாப்பிள்ள கண்டிப்பாக கொடுத்துருவார். மாப்பிள்ள அண்ணா என்ன சரி மாப்பிள கிளம்பலாமா? இங்க பேசிட்டு இருக்கோம், சரியாயிடும். இன்னையிலிருந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. நான் இல்லனா ஒரு நாள் கூட நீங்க வியாபாரம் பண்ண முடியாது. குன்னக்குடியில பாண்டியன் ஸ்டோர்ஸ் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு நாள் ஒரு பொழுது அரசு கடுங்க பாப்பா. தூக்கமே வரலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு, அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டாரு. எப்போ போனார் அண்ணி? ஒரு 3:30 இருக்கும். அப்பவே வா. நீங்களும் சரியா தூங்கல போல. உங்க அண்ணன் கிளம்புனதும் என்னன்னு தெரியலடா, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் அப்படியே உட்காந்துட்டேன். சாரி அண்ணி, என்னாலதான் எல்லா பிரச்சனையுமே. நீ என்னடா பண்ண? கதிர் அப்பவே சொன்னான் மொத்த சரக்கையும் கொடுக்க வேணான்னு. நான் தான் கேட்கல, பெரிய இவ மாதிரி தூக்கி கொடுத்துட்டேன். விடுடா, வியாபாரத்தில் இதெல்லாம் நடக்கிறது தானே. நான் ஒருத்தன் பண்ண தப்புனால எல்லாத்துக்கும் எம்பிட்டு அலைச்சல் வாருங்க. அண்ணன் தூங்காம அலையிறாரு, கதிர் ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கேன், நீங்க இங்க தூங்காம இருக்கீங்க. எல்லாம் சரியாயிடும்டா, விடு. ஒரு மாதிரி இருக்க நீ, அண்ணன் முகத்தை பார்க்கவே முடியல. அட விடடா.
இது பாரு, நீ மீனாவை கல்யாணம் பண்ணும்போதே இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தோம். என்ன, கொஞ்சம் லேட்டாக நடந்திருக்கு அவ்வளோதான். மாமா சொன்னாரு, ஒரு மாதம் தாக்கு பிடிச்சி சமாளித்து எழுந்து நின்னோம்னா அப்புறம் நல்லாயிடுவோன்னு. தாக்கு பிடிச்சிருவோண்டா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, மீனாவை நான் லவ் பண்ணதுலேருந்து தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது. நான் லவ் பண்ணலன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காதுல்ல. கல்யாணம் நடக்கலைன்னா இந்த பிரச்சனை எதுவுமே நடந்திருக்காதுல்ல. லூசாடா நீ, இப்போ எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ நடந்ததை யோசிக்கிறதே தப்பு. இதை பாரு, இந்த மாதிரிலாம் நீ போய் அவகிட்ட பேசிட்டு இருக்காத. அப்புறம் மீனா வேற வருத்தப்பட போறா. சரி, இத பாரு, நீ கடைக்கு போய் என்னாச்சு ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்து சொல்றியா? போன் அவரு ஒரு போன் கூட பண்ணல, எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடா. சரி அண்ணி, நான் பாத்துக்கிறேன். இருடா, டீ எடுத்துட்டு வரேன். வேண்டா அண்ணி, நான் கடைக்கு தான் போறேன், அங்க போய் குடிச்சுக்க. 2 நிமிஷம் தானே இரு. வேண்டா அண்ணி, நான் கடைக்கு சீக்கிரம் போகணும். அப்புறம் அண்ணனுக்கு என் மேல எதுவும் கோவம் இல்லையே? கோவம்லாம் இல்லடா, கொஞ்சம் வருத்தம்தான். இனி எதுவா இருந்தாலும் பார்த்து நடந்துக்கோ, யோசிச்சு முடிவு பண்ணு. எதுவா இருந்தாலும் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. சரி, நான் கிளம்புறேன். நீ வர மீன் ஜீவா, இரு. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்ட? வேலை இருக்கு, போயிட்டு வரேன். டீ குடிச்சியா? வேண்டாண்ணா. இரு ஜீவா, நான் போய் எடுத்துட்டு வரேன். வேணா, நான் கிளம்புறேன், வரேன். நீ ஏங்க, உங்க மாமா டீ வேணாம்னு சொன்னா விட்டுருவீங்களா? ஜீவாக்கு மட்டும் டீ கொடுக்காம அனுப்புறீங்க? இனிமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட 10 மணி ஆகும். 6, 7, 8, 9, 10, 5 மணி நேரம் வெறும் வயிற்றோட நிக்கணுமா? அவன் வேண்டாம்னு சொன்னா நான் என்ன செய்யறது? நீங்க ஏதாவது திட்டிருப்பீங்க, அதான் டீ வேண்டான்னு சொல்லிட்டு போறான். நான் திட்டினதை நீ பாத்தியா? அதான், அவன் முகத்தையும் உங்க முகத்தையும் பார்த்தாலே தெரியுதே நீங்க ஏதோ திட்டிருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து ஜீவாவை கஷ்டப்படுத்துறீங்க. அவன் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறது இல்ல, சிரிக்கிறது இல்ல. வேண்டாம் மீனா, நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு எதுவும் பேசாத. சரி மீனா, டீ போட்டு தரட்டுமா? ஜீவாவுக்கே டீ கொடுக்கலையா? எனக்கு எதுக்கு டீ? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்புறம் நான் ஒண்ணு கற்பனை எல்லாம் பண்ணல, நடக்கிறதுல நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து தான் ஜீவாவை கஷ்டப்படுத்துறீங்க. அவன் ரொம்ப பாவம். ஏதோ நேற்று வந்துட்டு எங்க யாருக்கும் அவன் மேல அக்கறை இல்லாத மாதிரி பேசுற. இப்படிலாம் பேசாத மீனா, கஷ்டமா இருக்கு. எனக்கு கூட தான் நீங்க ஜீவாவை நடத்துற விதத்தை பார்த்தா கஷ்டமா இருக்கு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பேசிட்டு இருக்க? உன்னை விட ஜீவா மேல எங்களுக்கு அக்கறை இருக்கு. உங்க மூர்த்தி மாமா மேல உங்களை விட வேற யாருக்காவது அக்கறை இருக்குன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? என்ன மீனா இது? காலையிலே எதுக்கு யார்கிட்டயோ பேசுற மாதிரி சண்டைக்கு நிக்கிற? நான் ஒண்ணு சண்டைக்கெல்லாம் எடுக்கல, மனசுல பட்டதான் கேக்குறேன். என் மாமா மேல வேற யாராவது அக்கறையா இருந்தா நான் ஒத்துப்பேன், சந்தோஷம்தான் படுவேன். ஆனா நான் அப்படி இல்ல. ஜீவா மேல உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் அக்கறை இருக்கு. நீங்க பாட்டுக்கு இங்க போ அங்க போன்னு அவனை துரத்தி விட்டு அப்புறம் திட்டுறீங்க. அவன் ரொம்ப பாவங்க. அவன் மேல உனக்கு ரொம்ப அக்கறை இருக்கிறது சந்தோஷம்தான், ஆனா உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்க மாதிரி பேசாத. அவனுக்கு அண்ணன் இருக்காரு, அண்ணி நான் இருக்கேன், தம்பிங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாருக்குமே அவன் மேல அக்கறை இருக்கு. நீ இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நாங்க தான் அவனை பத்திரமா பாத்துக்கிட்டோம், அதை நீ புரிஞ்சுக்கோ. அதான் இப்பதான் நான் வந்துட்டேன்ல. அதுக்கு 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 அவன்கிட்ட பேசவே கூடாது, அவனை பத்தி ஒன்னும் சொல்லவே கூடாதுன்னு சொல்லுவ போல இருக்கே. அதெல்லாம் இந்த வீட்டுல நடக்காது. டீ எடுத்து வைக்கிறேன், வந்து குடி. அவனை திட்டிட்டு அப்படிதான் திட்டுவேன்னு வேற சொல்லிட்டு போறாங்க. எல்லாம் இத்தால எழுத்து. ஜீவா ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இவங்க கிட்ட எல்லாம் வாங்கி கட்டிக்கணும்? இப்ப நான் அவனுக்குதான் சப்போர்ட் பண்ண,
இத நான் அவன்கிட்ட சொன்னா அவனும் என்னதான் திட்டுவான். இந்த குடும்பம் வேண்டாமா வேண்டாமான்னு எங்க அப்பா அன்னிக்கே சொன்னாரு. கேட்டாதானே ஓடி வந்து கல்யாணம் பண்ணல. அனுபவி மீனா, நல்ல அனுபவி, உனக்கு இது தேவைதான்.